நான் கோர்ட்ல சில உண்மைகளை சொல்ல விரும்புறேன். நான் தான் அனுவை வந்து படிக்கட்டில் துரத்திட்டு போய் கீழே தள்ளி விட்டேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம எபிசோட ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போற எபிசோட்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாரஸ்யமா இருக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம சேனலுக்கு இதான் முதல் தரும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் வந்து ரோஜாவை சாட்சி அடிச்சதுனால பயங்கர கோபத்தில் இருக்காரு. ஸோ இப்போ நம்ம அனுவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ போற சுச்சுவேஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்சி வந்து திவ்யா வச்சு அனுவை கொட்டுறது திட்டம் போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் வந்து நம்ம சாட்சிக்கிட்ட இருந்து நம்ம அனுவை காப்பாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவீன் என்ன சொல்றாங்கன்னா, இவ உயிரோடு இருக்கிறதோட சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவீன் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல விசாரணைக்காக நம்ம ரோஜா கூட்டிட்டு வராங்க. ஸோ ரோஜா கூட்டு வரும்போதே நம்ம பாட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இனிமே வெளியே வரமாட்டேன், நீ உள்ளே தான் இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம ரோஜா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அநாத பாட்டி, எனக்கு என்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அர்ஜுன் சார் அப்படி இல்லை, அவர் உங்க ரத்தம், அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து உள்ள விசாரணைக்காக போறாங்க. விசாரணைக்காக போற இடத்துல நம்ம டைகர் மாணிக்க வந்து ரோஜா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதான் உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் உன் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டைகர் மாணிக்க வந்து நம்ம ரோஜா கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரோஜா வந்து விசாரணை கூப்பிடுறாங்க. விசாரணை கூப்பிடும்போது நம்ம அர்ஜுன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா வந்து ஒரு நிரபராதி, அவளை வந்து சூழ்நிலை சந்தர்ப்பதனால அவளை வந்து ஒரு கைதியாக மாத்திருக்காங்க, அவளுக்கு எப்படியாவது நீங்க வந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து பேசுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரோஜா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சில உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து அனுவை துரத்திட்டு போனேன், அனுவை மேலேந்து நான் தான் கீழே தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா வந்து சொல்றாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம ஜட்ஜு ஷாக் ஆகிறாங்க, அதே மாதிரி சந்திரகாந்தாவும் ஷாக் ஆகிறாங்க. இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு, அதே மாதிரி நம்ம கல்பனா பிரதாப்க்கும் ஷாக் ஆகுது. ஆனா நம்ம டைகர் மாணிக்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாலச்சித்தப்பா, யசோதா பாட்டி மூணு பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ எப்படியாவது ரோஜா வந்து உள்ளே இருந்துருவா, அவளை வெளியே வரவே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தான் டைகர் மாணிக்கம் மூலமா இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஏன் இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைகர் மாணிக்கம் வந்து அர்ஜுன் என்கவுண்டர் பண்ணிருவாங்க சொல்லி பயப்படுத்ததுனால தான் நம்ம ரோஜா வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் வந்து என்ன பண்ண போறாரு, அர்ஜுன் வந்து இல்ல, இந்த ரோஜா வந்து யாரோ பேச வச்சிருக்காங்க, கண்டிப்பா இது டைகர் மாணிக்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து வாதாட போறாரு. இல்ல, நம்ம அர்ஜுன் அவர் கையில் இருக்கிற ஃபுட்டேஜ் வச்சு ரோஜா நிரப்புறாதின்னு வாதாட போறாரு. ஸோ என்ன நடக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.